ஹலோ மீடியா நேட்டிவ் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன். அதுக்கு அடுத்தபடியாக மாநாடோட ப்ரிவியூ ஒன்று பண்ணேன், ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால. ஓகே, இது ரெண்டையும் பண்ணிவிட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் ஷூட்டில் உட்காந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எடிட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கிறப்பே வந்து ஒரு ட்விட்டு நிறையா பேர் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாநாடு சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணல, அதை வேணா நான் நாளைக்கு வந்து போட்டு விடுறேன், நான் மறுபடியும் பண்ணி. ஓகே, அதில் நல்லா சொல்லியிருப்பேன், இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஈவன் நாளைக்கு வரைக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பா, என்னால் அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல, மறுபடியும் படம் வந்து தள்ளி போயிடுச்சு. ஓகே, சுரேஷ் காமாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு படம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி போகுது, ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து புதிய ரிலீஸ் டேட்டை வந்து அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து எதுவுமே போடல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிட் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதை தாண்டி 25-26 வந்து புயல்னு சில இடத்துல சொல்லியிருக்காங்க, மழை ரொம்ப அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மேபி படத்தோட வசூலை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஐ திங்க் வந்து தள்ளி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரோகிணி தியேட்டர்ஸோட ரேவன் சரண் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ட்விட்டரில், மாநாடுக்கு வந்து ஒரு பயங்கர ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது, ஸோ ஆனால் இவங்க வந்து வேஸ்ட்டாக அதை தள்ளி போட்டுட்டாங்க, இது வந்து ரொம்ப ஒரு பேடான டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போட்டிருந்தார். எஸ், அதுதான் மாநாடுக்கு நான் வந்து முன்னாடியே சில வீடியோஸில் சொன்ன மாதிரி பயங்கரமான ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே தவிடு புடி ஆயிடுச்சு. ஈவன் நான் கூட பார்த்திங்க அப்படின்னா 5 மணி ஷோ புக் பண்ணியிருந்தேன், முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ ப்ரோ இப்போ தள்ளி போகிறதெல்லாம் இருக்கட்டும், 5 மணி ஷோ, 6 மணி ஷோ, 10 மணி ஷோ, 12 மணி ஷோன்லாம் சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கோம், என்ன நடக்கும், காசெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண எல்லாருக்குமே 2-3 டேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து ரிட்டன் வந்துடும் காசு. ஓகேவா, ஒர்க்கிங் டே 2-3 டேஸில் வந்து ரிட்டன் வந்துடும். சப்போஸ் கவுண்டர் டிக்கெட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த தியேட்டருக்கு போயிட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்களோ திருப்பி வாங்கிட்டு வாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் எல்லா தியேட்டர்லையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து பண்ணுங்கள், பயப்படாதீங்க யாரும். அண்டு கூடிய விரைவில் மாநாடு பார்க்கலாம், ஆனால் சிம்புக்கு மட்டும் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்க, சீரியஸ்லி அண்ட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சீரியஸ்லி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்டிவ் ஃபார் யூ.